அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு டவுன்லோட் ஸ்டடி மெட்டீரியல். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நோட்ஸ் வந்து எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அதற்கான வீடியோ தான் இது. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் எழுதுகிறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா இதை வந்து தேடி பார்ப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சிலபஸ் அவங்கள்ட்ட இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 1 or 2 யூனிட்ஸ்க்கு வந்து வச்சுருப்பாங்க. ஒரு சில யூனிட்ஸ்க்கு வந்து அதை வச்சுருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஆன்லைன்லேயே நமக்கு வந்து அந்த கண்டென்ட்டு நேம் போட்டு அந்த டாபிக் வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கான நோட்ஸ் தான் கிடைக்கும். அந்த கண்டென்ட் என்னவோ அதுக்கான டெஃபினேஷன் இந்த மாதிரி தான் கிடைக்கும். என்னோடய சாய்ஸ் சரிங்களா, இது என்னோடய சஜஷன் தான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களுக்குன்னு ஒரு சில ஐடியா இருக்கும், அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஃபாலோ பண்ணீங்க. என்னோடய கருத்துப்படி ஆன்லைனில் இருக்கக்கூடிய நோட்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம கண்டென்ட்டுக்கு நமக்கு TRB-க்கு ஏற்ற மாதிரி ஃபுல் நோட்ஸாக இருக்காது. ஏதாச்சும் ஒரு டெஃபினேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்மளுடைய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. அதனால் என்னோடய சாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஒரு சில இடத்துல கோச்சிங் கிளாஸஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துங்க. ஒரு சில கோச்சிங் சென்டரோட மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயுமே இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் அந்தளவுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து பார்த்துங்க. ஏன்னா அவங்க சாம்பிளுக்கு நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணோம், நம்மளுடைய சென்டருக்கு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு யூனிட்டில் ஒரு 10 pages அல்லது 5 pages அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து அதையே பார்த்துட்டு இதுதான் அந்த ஃபுல் யூனிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடுவாங்க சரிங்களா. ஒரு சாம்பிள் காம்பி இப்போ வந்து நம்ம எல்லாமே கைடு இந்த மாதிரிலாமே ஆன்லைனில் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கைடை போடாமல் சாம்பிள் காப்பீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு 20 அல்லது ஒரு 10 மட்டும் நோட்ஸ் வந்து என்னது பண்ணுவாங்க, போடுவாங்க. 2 marks, 3 marks இந்த மாதிரி இருக்கிறது. அதே போல் ஆன்லைன்லேயும் ஒரு சில ஸ்டடி மெட்டீரியல் பார்த்துருக்கலாம், டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். அதில் பாதி இருக்கும். ஒரு சில சென்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் யூனிட்டுமே கொடுப்பாங்க. அது எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருக்குமா அப்படிங்கிறது க்வெஸ்சன் மார்க். அதனால் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டரில் நீங்கள் ஃபுல்லாகவே என்ன பண்ணீங்க, ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிக்கிங்க. அல்லது உங்களுக்கு தேவையான புக்ஸு சரிங்களா, பழைய புக் ஸ்டோர் இது எல்லாமே போனீங்க அப்படின்னா நம்ம சிலபஸ் எடுத்துங்க. சிலபஸ் எடுத்துகிட்டு அந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் வந்து எந்தெந்த இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புக் ஸ்டோரில் போயிட்டு புக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணிங்க, ரெஃபர் பண்ணி வாங்கி வச்சிங்க. புக் இஸ் த பெஸ்ட்டு. ஸ்டடி மெட்டீரியலோட புக்கு வந்து என்னது ரொம்பவே பெஸ்ட்டு. புக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி வச்சிங்க. ஆன்லைனில் இருக்கிறதும் ஓகே தான், ஆனால் ஆன்லைனில் எந்த அளவுக்கு நம்மளால் கண்டினியூவாக தேடிட்டே இருக்க முடியுமா, அதை பார்த்து நம்மளோட ஹின்ஸ் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே இருந்தாலும் அதில் 50% இப்படி தான் இருக்கும். நமக்கு TRB-க்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க சரிங்களா. நம்ம இல்லாத கண்டென்ட் எல்லாமே ஆன்லைனில் சர்ச் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. நானும் அந்த மாதிரி தான் என்ன பண்ணேன். ஆனால் நமக்கு தேவையான கண்டென்ட்டு, நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய எக்ஸாம்ஸு அது எல்லாமே அதில் என்ன பண்ணாது இருக்காது. ஏன்னா அவங்க ஓவராலாக எல்லாத்துக்குமே கொடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு சில இது எல்லாமே எடிட்டபிள் தான். விக்கிபீடியா அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்களே கூட எடிட் பண்ணி என்ன பண்ணலாம், போடலாம். அந்த மாதிரி இதில் ஒரு சில தவறுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு TRB நாளைக்கு க்வெஸ்சன் வந்து நம்ம அப்ஜெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்டைஸ்டு புக்கு தான் அவங்க என்ன பண்ணிக்கோங்க, ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம என்ன ஆன்லைனில் பார்த்தோம் அதெல்லாமே அவங்க என்ன பண்ணிக்க மாட்டாங்க, ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஈவன் ஸ்டடி மெட்டீரியலுமே அவங்க ரெஃபரன்ஸுக்கு என்ன பண்ணிக்க மாட்டாங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த ஆத்தரைஸ்டு புக்கு இது தான் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கப்பாங்க. நம்ம PG-யில் படிக்கிறப்பே நமக்கு தெரியும் இந்தந்த புக்ஸுக்கு இந்தந்த ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பழைய புக் ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா நமக்கு நிறைய புக்ஸ் வந்து என்னவாக இருக்கும், அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டு அப்படின்னா ஸ்கூல் புக்கு எடுங்க. நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, பாட்னி, சுவாலஜி எந்த மேஜராக இருந்தாலும் சரி, புக்குக்கு பின்னாடி அந்த கண்டென்ட் எல்லாமே போட்டிருப்பாங்க. கண்டென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் புக்கு எதுலேருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஆத்தரை வச்சு கூட என்ன பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் அந்த மாதிரி பாருங்கள். ஆன்லைனில் உங்களுக்கு விருப்பப்பட்டாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது என்னுடைய சஜஷன் தான். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அது வந்து என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்லைனில் 90% வந்து ஃபுல்ஃபில்லாக நமக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா யூனிட்டுக்குமே என்ன பண்ணோம், தேடணும். 10 இருக்குது அப்படின்னா 10 தேடி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் புக்கை டவுன்லோட் பண்ணுங்கள். அல்லது ஒரு சில சென்டரில் நீங்கள் வந்து என்னது போயிட்டு அதோட ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக எல்லா யூனிட்டுக்குமே நீங்கள் கவர் பண்ணி என்ன பண்ணீங்க, வாங்கி வச்சுங்க. அந்த மாதிரியும் ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க வெறும் ஸ்டடி மெட்டீரியல் இந்த மாதிரி அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணீங்க, வாங்கி வைக்கிங்க.
உங்களுக்கு வந்து கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க போய்க்கலாம். கோச்சிங் கிளாஸ் போகிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ இது எல்லாமே என்னுடைய சஜஷன் தான், இது யாருக்கும் கட்டாயம் கிடையாது. நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இதை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தில் சொல்கிற ஒரு கருத்து சரிங்களா. அதனால் சீனியர்ஸ் யாராவது படிச்சுட்ருக்கனாலும் தான் சரி, பாஸ் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மேஜருக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சீனியர்ஸை கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க, நான் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணேன், நீங்கள் இதுலேயும் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சஜஷன்லாம் கேளுங்க. இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்க, உங்கள் ஊரில் இருக்கிறவங்க, உங்கள் காலேஜில் அவங்க கூட படித்தவங்க, உங்களுடைய சீனியர்ஸ் இந்த மாதிரி யாராவது இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் இந்த மாதிரி சரௌண்டிங்கில் யாராவது இருந்தாலும் சரி, அவங்கள்ட்டலாம் அந்த சஜஷன் கேளுங்க. உங்களுடைய மேஜர் ஸ்டாஃபு, அதாவது உங்கள் சப்ஜெக்ட் ஸ்டாஃப்ட்ட அந்த ரெஃபரன்ஸ் இதெல்லாமே கேளுங்க. அவங்க எல்லாமே ஐடியா கொடுப்பாங்க. நம்ம அவங்கள்ட்ட கேட்டால் தான் நமக்கு தெரியும். அதனால் அவங்கள்ட்ட எல்லா ஐடியாஸுமே என்ன பண்ணுங்கள் கேளுங்கள், அவங்களே சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.